பழங்குடியினர் சமூகத்துல பிறந்து முன்னாள் நக்சலைட்டா இருந்த 52 வயதான சீதக்கா அப்படின்றவங்க இப்ப தெலுங்கானாவுடைய அமைச்சரா பதவியேற்றிருக்கிறது. மக்களோட கவனத்தை ஈர்த்திருக்கிற நிலையில சீதக்கா பதவியேற்ற அந்த தருணத்துல இருந்து அவங்க அட்டன் பண்ற பல ஈவெண்ட்ஸ்ல அவங்க கூடவே இருக்கிற இன்னொரு பெண்மணி யாரு அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. அந்த இன்னொரு பெண்மணி ஐஏஎஸ் அதிகாரி ஸ்மிதா சபர்வால் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்கள பத்தி இன்னும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வமும் மக்கள் கிட்ட எழ ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த வீடியோல ஐஏஎஸ் அதிகாரியான ஸ்மிதா சபர்வால் பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம். ஸ்மிதா சபர்வால் மேற்கு வங்காளத்துடைய டார்ஜிலிங்ல ஒரு பெங்காலி குடும்பத்துல வளர்ந்தவங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு நாட்டு பற்றி இருக்க காரணம் அவருடைய தந்தை கர்னல் பிரணாப் தாஸ் தான். ஏன்னா அவருமே இந்திய ராணுவத்துல பணியாற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலேயே அவங்களுக்கு இந்த மாதிரியான நாட்டு சேவைகள் மேல ஈடுபாடு அதிகமா இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. 2001 பேட்சுடைய புகழ்பெற்ற இந்திய நிர்வாக சேவை அதிகாரியா தெலுங்கானா கேடரை சேர்ந்தவங்க தான் ஸ்மிதா சபர்வால். குடிமக்கள் பிரச்சனைய தீர்க்கறதுல இவங்களுடைய ஈடுபாடு ரொம்பவே அதிகமா இருக்கிறதால இவங்களை மக்கள் அதிகாரி அப்படின்னும் பாராட்டிட்டு வராங்க. முதலமைச்சர் அலுவலகத்துக்கு நியமிக்கப்பட்ட முதல் பெண் ஐஏஎஸ் அதிகாரி அப்படின்ற பெருமை ஸ்மிதா சபர்வாலுக்கு இருக்கு. இப்போ மிஷன் பகிரதா அப்படின்ற துறையில ஊரக நீர் வழங்கல் மற்றும் சுகாதாரத்துறையுடைய செயலாளராகவும் கூடுதல் பொறுப்பு ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பல சவால்களை தாண்டியும் போராட்டங்களை தாண்டியும் ஐஏஎஸ் அதிகாரியான ஸ்மிதா சபர்வால் இப்போ மிஷன் பகிரதா அப்படின்ற திட்டத்துல இருக்கிறதாலதான் இவங்க அமைச்சர் சீதக்கா கூட சேர்ந்து பல ஈவெண்ட்ஸ் ஒன்னா அட்டன் பண்றதாகவும் மக்களுக்கு சேவை செய்யறதுக்கான பல நல்ல முயற்சிகளை எடுத்துட்டு வர்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஸ்மிதா சபர்வாலுடைய இந்த முயற்சிக்காக மக்கள் கிட்ட அவங்களுக்கு பாராட்டுகளும் கிடைச்சிட்டு வருது.